ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருண் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, டிராகன் பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிராகன் பழத்தில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ரூட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருதுங்க. மெக்சிகோ நாட்டின் தென் பகுதிகளிலும் அமெரிக்கா மத்திய பகுதிகளிலும் அதிகமாக கிடைக்கிற இந்த பழம் பார்த்திங்கன்னா இப்போ உலகம் முழுவதும் வெற்றிகரமாக பயிரிடப்பட்டு வருதுங்க. இதோட வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா கண்களை கவரக்கூடிய சிகப்பு நிறத்திலையும் வெளிர் பச்சை நிற செதில்களோடு காணப்படுதுங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா டிராகன் என்னும் மிருகத்தை வந்து நினைவுபடுத்துறதுனால இந்த பழத்துக்கு பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட்னு பேர் வச்சுருக்காங்க. இதோட உள்பகுதி பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாகவும் அதில் கருப்பு நிறத்தில் சின்ன சின்னதாக விதைகள் பரவியுள்ளதுங்க. இப்போ வாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, லக்கோபின் இருக்குங்க. 100 கிராம் பழத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிராம் புரதமும் 9 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்க. இப்போ இந்த பழத்தில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கால்சியம், இரும்பு சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், காப்பர், மாங்கனீஸ், செலிலியம் போன்ற மினரல்ஸ் இருக்குங்க. டிராகன் பழத்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து நீங்குங்க. இந்த பழத்தை அப்படியே சாப்பிட முடியாதுங்க பார்த்தீங்கன்னா சேலட்டாக செஞ்சு சாப்பிடலாம். சளியால் உண்டாகும் ஆஸ்மா, இரும்பல் போன்ற நோய்க்கு டிராகன் பழம் சிறந்த மருந்தாக விளங்குதுங்க. இதில் உள்ள வைட்டமின் சி ஆனது பார்த்திங்கன்னா ஆஸ்மாவை குணப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோக நோய் குணமாகுங்க. டிராகன் பழத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி, B2 போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால கிருமிகளை அழிக்கக்கூடிய மூலக்கூறு உள்ளதால் இந்த பழத்துக்கு புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை உள்ளதுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா நன்றாக செரித்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நார்ச்சத்து மிக மிக அவசியங்க. டிராகன் பழத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து செரிமான அமைப்பை சீராக்க உதவுதுங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைக்குங்க. டிராகன் பழத்தில் பார்த்திங்கன்னா புரதங்கள், எம்சைம்கள் அதிகமாக உள்ளதுங்க. இவை பார்த்திங்கன்னா செல்களை புதுப்பிக்கவும் சீர் செய்யவும் உதவுதுங்க. கண் அழுத்த நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு டிராகன் பழத்தில் உள்ள சத்துக்கள் உதவுதுங்க. இது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதுங்க. நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தின் முறையான செயல்பாட்டிற்கு உதவுதுங்க. டிராகன் பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க. இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நியாசின், வைட்டமின் பி, வைட்டோ அல்புமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டதுங்க. டிராகன் பழம் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதுங்க. டிராகன் பழத்தில் பார்த்திங்கன்னா 18% மெக்னீசியம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எலும்புகளின் வலிமை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.